ஸோ சினிமா என்பதே எளிமையாக கற்றுக்கொள்ளலாம், அதுவும் சினிமா நடிப்பு மிக மிக எளிதாக கற்றுக்கொள்ளலாம். அதுலேயும் நாங்கள் நம்பி சினிமா ஸ்கூல்னு வச்சுருக்கேன், நான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், என்னோட நண்பர்கள் நடத்துகிறார்கள். நாங்கள் ஒரு 15-20 வருஷங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை மிக எளிதாக மிக வேகமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி கற்றுக்கொள்ளும் போது அதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கணும். எங்களை வேணால் நாங்கள் படம் பண்ணுறோம், வருடத்துக்கு நாங்கள் இந்த ஓடிடி வர, அதனால் 3-5 படங்களாக நாங்கள் பண்ண வேண்டிய ஒரு திட்டத்தில் இருக்கோம். ஒரு படத்துக்கு சராசரி ஒரு 10-15 புதுமுகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். அப்போ ஒரு 5 படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 50-75 பேர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. அது என்ன, ஒரு புதுமுகங்களுக்கான வாய்ப்புகளை எங்கள் நம்பி சினிமா ஸ்கூல் மூலமாகவே நாங்கள் உருவாக்கி கொடுக்க முடியும். ஸோ அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதில் வரும்போது கற்றுக்கொள்ளலாம், ஒரு தொடர்புகள் ஏற்படும், வெற்றி பெறலாம், வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்குறோம். முதல் வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம், தொடர்ந்து நல்லா நடிக்கும்போது தொடர்ந்து நாங்களே வாய்ப்பு வாங்கிகளுக்கு கொடுப்போம். ஏன்னா என்னுடைய முதல் படமான அகண்டன் படத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 மேற்பட்டவர்களை நான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன். 2வது படத்தில் ஒரு 5 பேர், யோலோ படத்தில் அறிமுகம். இப்படி எந்த நல்ல நடிப்பர்கள் எங்கே இருக்கார்களோ, புதுமுகங்கள் எங்கே இருக்கிறாரோ, அவர்களை நான் அறிமுகம் செய்வது எனக்கு என்னுடைய குருநாதருக்கான ஒரு குரு தட்சணையாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் என்ன அறிமுகம் செய்து வைத்தார், அதனால் நான் மற்றவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன். அதனால் வந்துட்டு மிக ஒரு ஒரு நான் எப்போவுமே என்ன சொல்லணும்னா, ஒரு இண்டஸ்ட்ரி அடுத்த 20 வருடங்கள், நீங்கள் எந்த தொழில்துறையிலும் இருக்கலாம், 20 வருடங்களில் எது பீக்காக போகுமோ அதில் நம்மளுடைய நேரத்தை, பணத்தை, நம்மளுடைய வயதை முதலீடு செய்யலாம். என்ன நேரம்தான் வயது. அப்படி முதலீடு செய்யும்போது, அதை நேர்மையாக செய்யும்போது, அதில் வெற்றி பெறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதற்கான ஒரு ஏணிப்படி தான் இந்த நம்பி சினிமா ஸ்கூல். ஸோ இது சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் நீங்கள் எங்களிடம் கேட்கலாம். எப்போதுமே என்னென்னா, ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, ஒரு பாடசாலை இருக்குன்னா மாணவர்கள் வருவாங்க, படிப்பாங்க, அப்படியே நல்லா கற்றுக்கிட்டீங்களா போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. எனக்கு வந்து அதுவே தவறான ஒரு இது. நாம் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கோம், இல்லை ஒரு காலேஜ் வச்சுருக்கோம், இல்லை ஒரு விஷயம், ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி கொடுக்குறோம்னா அதில் சிறந்த மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் இல்லை ஒரு அறிமுகத்தையும் நம்மளே உருவாக்கி கொடுக்கணுங்கிறது எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. அப்படி இருந்தால்தான் அந்த மாணவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், அப்போ தான் அதில் ஒரு போட்டி இருக்கும், அந்த போட்டியில் ஒரு வெற்றியும் பெற முடியும். கம்பேரிசன் இல்லை, கம்பேரிசன் வேறு, போட்டி வேறு. போட்டி எப்போதும் உலகத்தில் இருக்கும், ஆனால் கம்பேரிசன் எப்போவுமே இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது பிரச்சனை. நான் வந்து மற்ற நடிகர்களோட நான் கம்பேர் பண்ண மாட்டேன், மற்ற இயக்குநர்களோ மற்ற டெக்னீஷியனோ இன்னொரு சக மனிதனுடைய நான் கம்பேர் பண்ண மாட்டேன், அது தவறு. அதுனா அவனுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு மரமும் இன்னொரு மரம் வந்து கம்பேர் பண்ணாது, ஒரு குரங்கும் இன்னொரு குரங்கும் கம்பேர் பண்ணாது. ஸோ அந்த நம்பி சினிமா ஸ்கூல் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம், அதை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மாணவர்களால் தனிப்பட்டு உருவாக்க முடியாது. இன்னும் மிக விரைவில் ஒரு நல்ல நல்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரப்போகுது. இதில் திரைக்கதை, நடிப்பு, உங்களுக்கு இயக்கம், உங்களுக்கான ஒரு கைடன்ஸாகவும் இருக்கும். நம்ம ஒரு அணி, ஒரு டீம். இதன் மூலம் ஒரு நம்பிக்கை, ஒரு கை, அந்த கை எங்களுடைய கையும் உங்களுக்கையும் பயிற்றிருக்கும்போது ஒரு அணியாக, ஒரு குழுவாக மிக எளிதாக வெற்றி பெறலாம். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு கோட்டை வந்து நீங்கள் புதுசாக ஒரு ஆள் உள்ளே வர்றது ரொம்ப சிரமம், வந்தாலும் சஸ்டெயின் பண்ணி நிற்கிறது சிரமங்கிறது யதார்த்த உண்மை, கால நிலவரம். அதை தாண்டி உடைக்கணும் அப்படிங்கும்போது ஒரு புதிய அலைகளாக, ஓயாத அலைகளாக நீங்கள் தொடர்ந்து முயற்சிகளும் பயிற்சிகளும் அதை உடைக்க முடியும். அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுகள் இருக்கணும். ஏன்னா இங்கே ஜெயிக்கும்போது தவறான ஆளுகள் நிறைய பேர் வருவாங்க. நான் அவங்களை வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிறேன், அடுத்து சிஎம் ஆகிறேன், பிஎம் ஆகிறேன், அமெரிக்க ஜனாதி ஆகிறானு சொல்லி உங்களை சுரண்டி தின்பதற்கு நிறைய பேர் வருவாங்க, ஒட்டுண்ணிகள். அவர்களிடம் இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்போது ஒரு நம்பிக்கையான நண்பர்கள், நாணயமான நண்பர்கள், நாணயமான ஒரு குழுவுடன் இருக்கும்போது நிச்சயம் ஒரு மகத்தான வெற்றி பெறும். அதுதான் நாங்கள் உருவாகி கொடுக்க போகிறோம். ஏனென்றால் ஒரு மலர்ச்சி என்பது தனியாக வளராது. ஒரு பூ மலர்னா கூட மகரந்த சீக்கிரிலிருந்து ஒரு பழமாவனிலிருந்து ஒரு விதையிடணும், ஒரு ஆள் தண்ணி விடணும், அது இயற்கையாக இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து தான் ஒன்று உருவாகும். வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.